இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீங்க லட்சுமியை பத்திரமா பாத்துக்கோங்க. நான் நல்லபடியா பாத்துக்கறையா? நல்லது மீனாட்சிமா. இன்னைக்கு ஒரு நாள் கடந்து போனா போதும், நாளையில இருந்து நல்ல மாவுக்கு லட்சுமி பூஜை செய்ய ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு நல்லதுதான். எப்படியாவது இந்த பூஜைய மட்டும் தடங்கள் வராம செஞ்சு முடிங்க. சரிங்க சாமி, எப்படியாவது பூஜைய நான் முடிக்க வைக்கிறேன். என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் ஒண்ணு ஆக கூடாது, அவங்கள நீங்க தான் பாத்துக்கணும். அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது, எல்லாத்தையும் அந்த நல்லம்மா பாத்துக்குவா. நீங்க அவ மேல பாரத்தை போட்டு நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. சரிங்க ஐயா. சாமி, லக்ஷ்மி நல்லமாதாக்கு பண்ற பூஜை முழுசா முடியாது. சிவகாமி, நீ என்ன சொல்ற? ஆமா சாமி. அப்படின்னா அந்த பூஜை யாரால எதனால நிக்க போகுது? பூஜையை நிறுத்துறதுக்கு சக்கரவர்த்தி தான் காரணமா இருக்க போறான். சக்கரவர்த்தியால பூஜை நிக்க போகுதா? ஆமா சாமி, அவராலதான் இந்த பூஜை பாதியில முழுமை பெறாம நிக்க போது. அந்த பூஜை பாதியில நின்னு போனா அது ரொம்ப ஆபத்தாச்சு சிவகாமி. ஆமா சாமி, பூஜை முழுசா முடிஞ்சாதான் லக்ஷ்மிக்குள்ள அந்த நல்லம்மா வரமாட்டா. பூஜை முழுசா முடியலனா லக்ஷ்மியோட புருஷ வாசுவ அந்த நல்லம்மா கிட்ட இருந்து நம்மளால காப்பாத்தவே முடியாது. சொல்ல, நமக்கு செவப்பி அடைச்சு வச்சிருக்க அறையோட சாவி வேணும். அதை எப்படியாவது பவித்ரா கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துரு. ஜாக்கிரதையா எடு, பாரதியோட பார்வை சரியில்லை, அவ உன்னை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவா. உண்மையை சொல்லணும்னா இவங்களுக்கு நல்லமாவ விரட்டுறதை விட லட்சுமியை கொல்றதுலதான் மும்முரமா இருக்காங்க. இது கூட தெரியாமல நான் இங்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். பவித்ரா என்னைக்கு என்ன தேடி வந்தாளோ அன்னைக்கே எனக்கு தெரியும். பவித்ராக்கு லக்ஷ்மியால தொல்லைன்னு, லட்சுமி அழிச்சாதான் லக்ஷ்மியோட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, பவித்ரா நம்ம கிட்ட வரத்துக்கு முன்னாடி லக்ஷ்மிய கொல்ல நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கா. இருக்குமா, அந்த பவித்ராவை பார்த்தா அப்படிதான் தெரியுது. அதுவும் அந்த பாரதி இருக்கால, அவதான் இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொல்லிருப்பா. ஆமா, இதேதான் போன ஜென்மத்துல நல்லம்மாக்கு அவங்க செஞ்சிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் நல்லம்மா இப்ப வாசுவோட சேர்த்து இவங்களையும் கொல்ல நினைக்கிறா. கேளு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், கவனமா நீ போய் சாவி எடுத்துட்டு வா. போ. சரிமா. என்ன கண்ணனி, வெளுத்ததெல்லாம் பால நம்பிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன நம்பிட்ட? எனக்கு என்னவோ அந்த சித்ராங்க மேல சந்தேகமாவே இருக்கு. அவ நம்மள நல்லா ஏமாத்துறாளோன்னு தோணுது. உனக்கு என்ன சந்தேகம் இப்ப அவங்க மேல? லக்ஷ்மிக்குள்ள நல்லமா வரும்போது லக்ஷ்மிக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனா வாசு சார் கழுத்துல நல்லமா கத்திய வச்சதும் அந்த செவப்பி கிழவி கழுத்துல நீ கத்திய வச்சு நல்லமாவ மிரட்டி லக்ஷ்மிய விட்டு போக சொன்னது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் எப்படி உனக்குள்ள அந்த சித்ராங்கி உள்ள வந்தான்னு அந்த சோலை சொல்லுவா? அத நான் நம்பணுமா? நான் நம்பாதத நீ உண்மைன்னு நம்பிட்டு வந்திருக்கிய கண்ணு. ஐயோ, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி இந்த பாரதி ரொம்ப வில்லங்கம் பிடிச்சவதான். பாரதி, சித்ராங்கி ரொம்ப பெரிய மந்திரவாதி. அவங்களோட மகிமை உனக்கு இன்னும் சரியா தெரியல. நீ அவங்கள சந்தேக கண்ணோட பாக்குறதுனாலதான் உனக்கு அப்படிலாம் தோணுது. நீ தான் அவளை மெச்சிக்கணும். எனக்கு என்னவோ அவ நம்ம காலை வாரி விடுவாளோன்னு தோணுது. என்
எதுக்கோ நீ அவ மேல ஒரு கண்ணு வெச்சிட்டே இரு. பவித்ரா பவித்ரா கண்ணு, அந்த மீனாட்சி கிழவி உன்னை கூப்பிடுறா, போய் என்னன்னு கேளு. கண்டிப்பா, அது ஏதாவது வேலை சொல்லதான் என்ன கூப்பிடும், அதனால நீ என் கூட வா. கண்ணு, அந்த மீனாட்சி கிழவி உனக்கு ஏதாவது வேலை கொடுத்தா என் தலையில கட்டுறதுக்கு தானே என்ன கூப்பிடுற. என்னமோ எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வன அடிக்கடி சொல்லுவல்ல, அதான் உன்னை கூப்பிட்டேன். வரதா இருந்தா வா, இல்லன்னா வேண்டாம். ஐயோ கண்ணு கண்ணு கண்ணு, கோச்சுக்காத, கொஞ்ச நேரம் நில்லு. அந்த செவப்பிய பூட்டி வச்சிருக்கிற ரூமோட சாவியை நான் எங்கேயாவது வச்சுட்டு வந்துடுறேன். இது பாரு பாரதி, சாவி பத்ரம். செவப்பி கிழவிய சித்ராங்கி அம்மா பத்திரமா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அதெல்லாம் நான் பத்திரமா வச்சிடறேன். நீதான் அந்த சித்ராங்கிய நம்பிட்டு இருக்க, அதுதான் நல்லதுக்கு இல்ல. பாத்துக்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சமாளிச்சிட்டேனா போதும், அதுக்கப்புறம் நல்லம்மா உன் உடம்புக்குள்ள வரவே முடியாது. ஓ மூலமா உன் புருஷன நல்லம்மா கொல்லவும் முடியாது. ஆமா லக்ஷ்மி, இன்னைக்கு ஒரு நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்தானா இந்த பிரச்சனை எல்லாமே தீந்துரும். அது எப்படி அத்த அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அத்த நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா சொல்றீங்களா? இந்த விஷயத்த நான் சொல்லல, சிவபொன்னி ஐயா சொல்லிதான் நான் சொல்றேன். நான் ஏன் உங்ககிட்ட பொய் சொல்லணும் சொல்லு? நாளையில இருந்து நீ நல்லம்மா அத்தாக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்க போற, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நல்லபடியா எட்டு நாள் பூஜைய முழுசா முடிச்சிட்டா அதுக்கப்புறம் நல்லம்மா உன் உடம்புக்குள்ள வரவே மாட்டா. அதை விட முக்கியம், உன் உடம்ப வச்சு நல்லம்மா வாசுவ கொல்லவே முடியாது, சரியா? இருந்தாலும் இந்த ஒரு நாள் மட்டும்தான், அந்த நல்லம்மா தாள வேண்டிக்கிட்டு தைரியமாரு. சரிங்கத்த, நீங்க சொன்ன மாதிரி நல்லம்மா தாள வேண்டிக்கிட்டு இன்னைக்கு ஒரு நாள் மனசை கட்டுப்படுத்திட்டு இருக்க. ஆனா அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அத்த. என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் இப்பவே செய்யறேன். முழுக்க நீங்க என் பக்கத்திலே இருக்கணும் அத்த. ஒருவேளை நல்லம்மா என் உடம்புக்குள்ள வந்துட்டா கூட நல்லம்மா என்ன எதுவும் பண்ணாம நீங்க தான் என்ன பாத்துக்கணும். எனக்காக இதை செய்வீங்களா அத்த? இங்க பாரு லட்சுமிமா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, சரியா? அப்படியே நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு அந்த நல்லம்மாவோட முகம் தெரியாது, உன் முகம் மட்டும்தான் தெரியும். அப்படியே நான் சாகிறதா இருந்தாலும் உனக்காக சாவறத நினைச்சுப்பேன். என்ன லட்சுமிமா, இத பாரு, அழாத. அத்த நான் சொன்ன மாதிரி நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும். இவரை நான் உங்க பொறுப்புலதான் விடுறேன். நான் இவரை எதுவும் பண்ணாம நீங்க தான் பாத்துக்கணும். லக்ஷ்மி, அதுக்குதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்க மாட்டேனா? பவித்ரா, நான் உனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கு. எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அந்த நல்லம்மா உக்கிரமா இவரை கொல்ல நினைக்கும் போது நீதான் சாமர்த்தியமா அந்த கிழவி கழுத்துல கத்திய வச்சு
இவரோட உயிரை காப்பாத்தினேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி பவித்ரா. நீ அப்படி பண்ணலன்னா என் கையாலேயே என்ன தொட்டு தாலி கட்டின என் புருஷனை கொண்டு நான் கொலகாரிய நின்றுப்பேன். இப்ப எதுக்காக லட்சுமி அழற? இது என்னோட கடமை. அதோட நானும் இவரோட மனைவி தானே. எனக்கு ஒரே ஒரு ஆசை லட்சுமி, வாசுவும் நீயும் சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். வாசுவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் லட்சுமி. வாசுவ மேல உயிரே வச்சிருக்காரு, அதனால அவரோட அன்பை மீறி உனக்கு எதுவுமே ஆகாது. இது பாரு, ஃபர்ஸ்ட் கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் அழவே கூடாது. நீ எப்படியே ரூம்குள்ள அடைஞ்சிருந்தா இப்படிதான் தப்பு தப்பா உனக்கு நினைக்க தோணும். நீ முதல்ல எந்திரிச்சு வா, கிச்சனுக்கு போய் வாசுக்கும் அத்தைக்கும் ஏன் வயித்துல வளர்ற குட்டி பாப்பாவுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சமைக்கலாம் வா. பவித்ரா, இப்ப எதுக்கு லட்சுமி மாவை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்ட? அதான் சமைக்க சித்ராங்க இருக்காங்கல்ல, அவங்க சமைப்பாங்கல்ல. லட்சுமிமா இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். என்ன வாசு பேசுறீங்க? லட்சுமி ரூம்குள்ளேயே இருந்தா நீங்க ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி அந்த நல்லமாவை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா கிச்சனுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைக்க ஆரம்பிச்சானா லட்சுமியோட மனசும் டைவர்ட் ஆகும்ல, அதுக்காக தான் சொல்றேன். ஆமா வாசு, பவித்ரா சொல்றதும் சரிதான். லக்ஷ்மி போய் சமைச்சானா அவ மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், தனக்கு பிடிச்ச விஷயம் பண்ணும்போது மனசு ஃப்ரெஷ் ஆகும். லக்ஷ்மி நீ போமா, உனக்கு பிடிச்சத செய். பாத்தீங்களா வாசு, நான் சொன்னத அத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுட்டாங்கன்னு பாருங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே. சரி லக்ஷ்மி வா, நாம போலாம். சரி போயிட்டு வா. வா வாங்க, பாத்து பாத்து வா, பொறுமையா வாங்க. இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? நீ அந்த காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வா. பவித்ரா, உனக்கு எத்தனை தடவை நன்றி சொன்னாலும் பத்தாது பவித்ரா. அவருக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அத பத்தி பேச கூடாதுன்னு நான் உங்க கிச்சனுக்கே கூட்டிட்டு வந்தேன். மறுபடியும் நீ அத பத்தியே பேசிட்டு இருக்க. இல்ல பவித்ரா, நான் எங்க போனாலும் மனசு ஒண்ணுதானே, அந்த நினைப்பு மனசுக்குள்ள ஓடிட்டு தானே இருக்கும். லக்ஷ்மி, பவித்ரா கண்ணு இருந்ததுனால ஆச்சு, இல்லைன்னா வாசு சாரோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? ஊம் புருஷனை ஊம் கையாலேயே கொல்ல வேண்டியதா இருக்கும். அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இந்த மாதிரி பவித்ரா கண்ணுக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னா பவித்ரா கண்ணு என்னைக்கோ தற்கொலை பண்ணி செத்துருக்கும். ஆமா லக்ஷ்மி, நீ தற்கொலை பண்ணிக்க போறேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனல்ல, போனதுல இருந்து நீ என்னமோ தீ குளிச்சு செத்து போயிடுவியோன்னு பயந்தே போயிட்டோம் தெரியுமா? நான் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு லெட்டர் எழுதியிருந்தேன், ஆனா நான் தீ குளிச்சுதான் சாக போறேன்னு உனக்கு எப்படி தெரியும் பாரதி? என்ன லக்ஷ்மி, இத கண்டுபிடிக்க சிபிஐல இருந்து ஆள் வரணும்? இந்த பட்டுக்கோட்டை பாரதியே போதாதா? தற்கொலை பண்ணிக்க போறவங்க ஒண்ணு தூக்கு மாட்டிப்பாங்க, நீ அத பண்ணனும்னா நீ இந்த வீட்லயே இருந்து பண்ணிருப்பல்ல, இல்லட்டினா ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து தற்கொலை பண்ணிருப்ப. இப்ப அதுவும் முடியாது, ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல தண்ணி பஞ்சம் ஜாஸ்திமா. அதுக்கப்புறம் ஒரே ஆப்ஷன் என்ன இருக்குன்னா தீ குளிச்சுதான் சாக முடியும். கடைசியா தீ குளிச்சு சாகிறதான் ஒரே வழின்னு நான் சொன்னேன். நீ எதுக்கு லட்சுமி குழப்புற?
லக்ஷ்மி 100 வருஷம் வாசுவோட சந்தோஷமா வாழணும். அதுதான் ஏன் ஆசை. இல்ல பவித்ரா, நான் கண்டிப்பா தற்கொலை செஞ்சுக்க தான் போறேன். அது இன்னைக்குள்ள தெரிஞ்சிரும். பாரதி சொன்னதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. உண்மையான மனைவி எந்த விதத்திலும் தன்னோட புருஷனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைப்பா. அதுவும் அவ கையாலேயே அவ புருஷனை கொல்ற நிலைமை வந்தா கண்டிப்பா தன்னை தானே அழிச்சுப்பா. அதுதான் நானும் பண்ணலான் இருக்க. பவித்ரா, அப்படி ஏதாவது ஒன்னாச்சுன்னா நீ வாசுவோட சந்தோஷமா வாழணும். அவரை நல்லபடியா பாத்துக்கணும். அந்த மாதிரிலாம் சொல்லாத. உனக்கு ஒண்ணு ஆகாது லக்ஷ்மி. நீ சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நான் மட்டும் உன் சூழ்நிலையில இருந்தா நானும் உன் மதில் தான் பண்ணியிருந்திருப்பேன். என்னால உன் மதில் ரொம்ப நாள் உயிர் வாழ முடியாது. நமக்கு நம்ம புருஷன் தானே முக்கியம். இங்க பாரு, நீ இந்த மதில்லாம் எதுவுமே யோசிக்கவே கூடாது. புரியுதா? நீ வாசுவோட சந்தோஷமா நான் சொன்ன மாதிரி 100 வருஷம் வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இது பாரு லட்சுமி, நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய நான் வாழக்கூடாது. பவித்ரா, உன்னோட இந்த நல்ல மனசுக்கு நீதான் அவரோட சந்தோஷமா 100 வருஷம் வாழணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா நீ அவரோட வாழ்வ, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. பாரதி, அவளை சூப்பரா ஏத்தி விட்டுருக்கோம். இப்படியே போனா இன்னைக்கே அவ செத்து போயிட்டான்ற நியூஸ் நமக்கு வந்துடும். இந்த ஒரு நாளுக்காக தானே நம்ம இத்தனை நாள் காத்துட்டு இருந்தோம். நீ வாசு சார் கூட சந்தோஷமா வாழ்றத நான் பாக்கணும். கண்ணு, லக்ஷ்மி சொல்லிட்டு போனத பார்த்தா நீ சொன்ன மாதிரி லக்ஷ்மி செத்து போயிட்டாங்கிற நியூஸ் தான் வரும். எப்படிலாம் நடிக்கணும்னு இப்பவே யோசிச்சு வச்சுக்கணும். பாரதி சொல்லு கண்ணு. பரவாயில்ல, கூட சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கூட சேர்ந்து நீயும் வர வர ரொம்ப பிரில்லியண்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்ட. கண்ணு, புகழ்ச்சி பிடிக்காது, ஹை ஃபை எப்பவுமே போடுவோமே. தலையில இல்ல, கையில. பாட்டிமா, இத பாருங்க, எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும். ஏய் இந்திரசேனா, இப்படி பேசி பேசி தாண்டா அப்ப ஏமாத்தின? மறுபடியும் என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் உங்களை ஏமாத்துறதுக்காக வரல. அந்த நல்லம்மா எதுக்காக என்ன கொல்ல துடிக்கணும்? எனக்கு அந்த நல்லம்மாக்கும் என்னதான் சம்பந்தம்? எதுக்காக நல்லம்மா என் மேல இவ்வளவு கோபமா இருக்கணும்? நீங்க மட்டும்தான் அண்ணில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருந்துகிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு தான் என்ன விஷயம் என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். நான் அந்த நல்லம்மாவுக்கு அப்படி என்னதான் துரோகம் பண்ண, அதை மட்டும் நீங்க என்கிட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறமா நான் உங்களை விட்டுறேன். என்ன நீ திறந்து விட போறிய? முதல்ல நீ நல்லம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிற வழிய பாரு. சரி இருக்கட்டும், நல்லம்மா என்ன கொலையே பண்ணட்டும், ஆனா நான் சாகரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சாவரணே. பண்றதெல்லாம் துரோகம். நல்ல மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டா நீ கேட்டதெல்லாம் நான் சொல்லிடுவேனா? அம்மா என்ன கேட்ட? நல்லம்மாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறியா? நீ நல்லம்மாவ ஆசைப்பட்டு தாலி கட்டின புருஷன். ஆனா அதெல்லாம் வெறும் நடிப்புன்னு அப்புறமா தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்ன சொல்றீங்க? போன ஜென்மத்துல
ना नल्लम्मा वोड़ पुर्षन ना ना उनके द्रोगम पन्ने ने सोल रिंगे इतो परंगे येन्ना वही पड़ी जन्म जन्म मम्मा वंदे कोल्डर अलग क ना अपने उनके येन्ना ता द्रोगम पन्ने सोलंगे हाँडा पावी अप्पा वी माधुरी नडी किरा और एक मानसा ची इल्ली आ ना वन्ना नंबी दाने येन तंगची वीट का अनुपने पुल्लत्ता ची नुगड़ा पाका में अंदा मारना आरे कुल्लत्ता ली उयरोड़ा सामादी आ किटिगले इप्पन नल्लम्मा मट्टू वन्ना पढ़ीवांगा वरले अवलोड़ा पुण्य अदा उन्नोड़ा बारिसे नीला वेनियो वन्ना पढ़ीवांगा वंदरिका येन्ना सुल्टिंगे निंगे अव पुण्य येन्ना पढ़ीवांगा वंदर कला अब यार अंदा पुण्य अंदा पुण्य कुन नाईन द्रोगम पन्ने इत परंगे நல்லம்மா என்ன கொல்லட்டும் ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரிஞ்சா நான் ஏதாவது பரிகாரம் செய்ய பார்க்கலாம் இல்லையா புள்ளத்தாச்சின்னு கூட பார்க்காம உயிரோட சமாதி வெச்சிட்டு அதுக்கு பரிகாரம் செய்ய போறியா நல்லம்மா உன்னை மட்டும் கொல்ல வரல உன்னை இந்த பாவத்தை செய்ய தூண்டன காமினி குந்தம்மா சக்கரவர்த்தி இவங்க எல்லாரையும் கொல்றதுக்கு தான் அவ இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தான் அவளுக்கு என்ன உதவி செய்யணுமோ அத நான் செய்வேன் ஏ நல்லம்மாவுக்காக தான் நான் 75 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் ஏ நல்லம்மா யாரையும் விட மாட்டாடா எல்லாரையும் அந்த மரண அறையில தள்ளி உயிரோட சமாதி வைக்கறதே என் கண்ணால பார்த்துட்டு தாண்டா நான் சாவேன் வயசான கழுவின உனக்கு மரியாதை கொடுத்து பேசினா ரொம்ப ஓவரா துள்ளிக்கிட்டு இருக்க உன்னை என்ன பண்றேன்னு பாரு